உங்களுக்காக நான் ஜெபித்த பொழுது கர்த்தருடைய ஆவியானவர் விசுவாசத்தை குறித்து பேசும்படி சொன்னார். வச்சுக்கோங்க, கிறிஸ்தவத்தினுடைய அடிப்படை உபதேசம் விசுவாசத்துல தொடங்குகிறதா இருக்கிறது. உங்களுக்குள் இருக்கக்கூடிய விசுவாசம் தான் உலகத்தை ஜெயிக்கிற ஜெயமாய் இருக்கிறாங்க. எனக்கு விசுவாசமே இல்லைன்னு சொல்லி ஒருத்தர் என்ன பண்ண முடியாது, சொல்ல முடியாது. ஒவ்வொருவருக்குள்ள கர்த்தர் விசுவாசத்தை பகிர்ந்து கொடுத்திருக்கிறார். ஒவ்வொருவருக்குள்ள கர்த்தர் விசுவாசத்தை பகிர்ந்து கொடுத்திருக்கிறார். இந்த கடுகளவு விசுவாசம் வளருகிற விசுவாசமாய் இருக்கிறோம். நமக்குள்ள பகிர்ந்து கொடுக்கப்பட்ட விசுவாசம் ஒவ்வொரு நாளும் வளருகிற விசுவாசமாய் இருக்கிறோம். இந்த விசுவாசத்தை பரிசுத்த ஆவியானவர் எனக்கு மூன்று பிரிவாக கற்றுக்கொண்டார். முதலாவது அவர் சொன்னார், இது பகிர்ந்து கொடுக்கப்பட்ட விசுவாசமாய் இருக்கிறது. இரண்டாவதாக, இது நமக்குள்ள பரிசாக கொடுக்கப்பட்ட விசுவாசமாய் இருக்கிறது. மூன்றாவதாக, இது பிரதிபலிக்கிற விசுவாசமாய் இருக்கிறது. பகிர்ந்து கொடுக்கப்பட்ட விசுவாசம், பரிசாக கொடுக்கப்பட்ட விசுவாசம், அடுத்து பிரதிபலிக்கிற விசுவாசம். எனக்குள்ள முதலாவது பகிர்ந்து கொடுக்கப்பட்டிருக்கிற விசுவாசம் என்னை கிரியேட் செய்கிறது என்று சொல்லி வேத வசனத்தினுடைய அடிப்படையில நாம் தியானம் பண்ண போகிறோம். எல்லாரும் வேத புத்தகத்தை கரங்களிலே எடுத்துக் கொள்ளுங்க, என்னோடு திருப்பிக் கொள்ளுங்க. ஒன்று யோவானின் புஸ்தகத்துல மூன்றாவது அதிகாரம் இரண்டாவது மூன்றாவது வசனம். உங்களுக்குள்ள வைக்கப்பட்டிருக்கிற விசுவாசம் இந்த நாட்களிலே எதை செய்யும்படி தேவன் விரும்புகிறார் என்று சொல்லி ஒன்று யோவானின் புஸ்தகம் மூன்றாவது அதிகாரம் இரண்டாவது மூன்றாவது வசனம் வாசிக்கலாம். பிரியமானவர்களே, இப்பொழுது தேவனுடைய பிள்ளைகளாய் இருக்கிறோம், இனி எவ்விதமாய் இருப்போம் என்று இன்னும் வெளிப்படவில்லை. ஆகினும் அவர் வெளிப்படும் போது அவர் இருக்கிற வண்ணமாகவே நாம் அவரை தரிசிப்பதினால் அவருக்கு ஒப்பாய் இருப்போம் என்று அறிந்திருக்கிறோம். அவர் மேல் இப்படிப்பட்ட நம்பிக்கை வைத்திருக்கிறவன் எவனும் அவர் சுத்தமுள்ளவராய் இருக்கிறது போல தன்னையும் சுத்திகரித்துக் கொள்ளுகிறார். பேரில் ஒரு மனுஷனுக்குள்ள விசுவாசம் வைக்கப்பட்டிருக்கும் என்றால், அந்த விசுவாசம் எனக்கு இந்த மாதத்துல வீடு கிடைக்கும், எனக்கு இந்த மாதத்துல காரு கிடைக்கும், எனக்கு இந்த மாதத்துல குழந்தை பாக்கியம் கிடைக்கும், எனக்கு இந்த மாதத்துல கல்யாணம் நடக்கும், இதெல்லாம் நீங்க விசுவாசித்து நீங்க பூமிக்குரிய ஆசீர்வாதங்களை பெற்றுக் கொள்ளலாம். அதை தவறுன்னு சொல்லல. நீங்க விரும்பினாலும் விரும்பாட்டினாலும் கர்த்தரது உங்களுக்கு கொடுக்கதான் போறாரு. ஆனா நமக்குள்ள வைக்கப்பட்டிருக்கிற நம்பிக்கை, நமக்குள்ள தேவனால் பகிர்ந்து கொடுக்கப்பட்டதனுடைய விசுவாசம், முதலாவது பகிர்ந்து கொடுக்கப்பட்டதனுடைய விசுவாசம் என்னவென்றால், இன்றைக்கு நான் தேவனுடைய பிள்ளையா இருக்கிறேன், நாட்கள் வரும் அவருக்கு ஒப்பானவராய் நான் மாறப்போகிறேன். அதனால அவர் பரிசுத்தமுள்ளவராய் இருக்கிறது போல, அவர் சுத்தமுள்ளவராய் இருக்கிறது போல, அவருக்கு ஒப்பாய் நாள் ஒன்று வரும். நான் மாறி அவரை தரிசிக்கிறவராய் மாறுகிறதுனால இந்த நாட்களிலே நான் என்னையும் சுத்திகரித்துக் கொள்ள போகிறேன். ஒரு விசுவாசி அவருக்குள் அவர்களுக்குள் இருக்க வேண்டிய விசுவாசம், அடிப்படை விசுவாசம் என்னவென்றால், இப்ப நான் கண்ணை மூடினா நான் பரலோகத்துக்கு போகணும். இன்றைக்கு நான் தேவனுடைய பிள்ளையா இருக்கிறேன், மாம்சத்திற்குள் எனக்கு ஒரு சரீரம் கொடுக்கப்பட்டிருக்கு, இது மண்ணுக்குரிய சரீரம், இது அற்பமான சரீரம், நாட்கள் வரும் அவருக்கு ஒப்பானவராய் இந்த சரீரம் மகிமையுள்ள சரீரமாய் மாறும். ஹல்லேலூயா. இந்த நம்பிக்கையின் நிமித்தம் தேவனை நான் ஒரு நாளிலே தரிசிக்க போகிறேன், தேவனுக்கு ஒரு ஒப்பான ஒரு மனுஷனாக மனுஷியாக நான் மாறப்போகிறேன், அதை இழந்து விட கூடாது என்று சொல்லி இந்த விசுவாசமானது தேவ பிள்ளைகளை ஒவ்வொரு நாளும் சுத்திகரிப்பின் பாதைக்குள்ள நடத்துகிறதா இருக்கிறது. பரிதானம் கொடுத்து வேலை வாங்கணும்னு நினைக்காது. பொய் சொல்லி ஆயிரம் பொய்ய சொல்லினாலும் கல்யாணம் பண்ணணும்னு நினைக்காது.
இந்த உலகம் போகிற வழியில போய் சத்துரு தோன்ற குழியில விழுந்து விடாதவனே, இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால எனக்கென தேவன் எதை முன்குறித்திருக்கிறாரோ அதை எப்படியும் செய்து முடிப்பாரு. உலக பிரகாரமான ஆசீர்வாதத்திற்காக என்னுடைய பரிசுத்த வாழ்க்கையில நான் காம்ப்ரமைஸ கொடுக்கவே மாட்டேன் என்று சொல்லி விசுவாசிகள் அவிசுவாசிகளோடு கூட பிணைக்கப்படாதிருப்பார்களாக. ஒளியில் இருக்கிற பிள்ளைகள் இருளில் இருக்கிற பிள்ளைகளோடு கூட சம்பந்தம் கலவாதிருப்பார்களாக. நல்ல கவர்மெண்ட் ஆபீசர் தன்னுடைய மகளுக்கு கல்யாணம் வச்சிருப்பார். கரெக்டா கல்யாணத்துக்கு பணம் தேவைப்பட்டுச்சு. கல்யாணம் நடத்துவதற்காக அந்த டைம்ல ஒருத்தர் வந்து உங்களுக்கு நான் இவ்வளவு லஞ்சம் கொடுக்குற இந்த காரியத்தை முடிச்சு கொடுங்க அப்படின்னு சொல்லி கேட்டார். இவருக்கு ஒரு பக்கம் பணத்தை வாங்கின என் பிள்ளைக்கு நான் கல்யாணம் பண்ணி வைக்கலாமே, இதுல கொஞ்சத்தை எடுத்து காணிக்கை கொடுத்துட்டா பாஸ்ட் என்ன பண்ணிடுவாரு, அவருக்கு தெரியாது எங்கிருந்து வந்துச்சு, இந்த ஜோம் பண்ணி பிள்ளை கல்யாணத்தை சந்தோஷமா நடத்தி வச்சிருவாரு, யாருக்கு என்ன தெரிய போதுன்னு சொல்லி ஒரு பக்கம் இருந்தாலும் மற்றொரு பக்கம் கொஞ்ச நாள் தான் அந்த பூமியில இருக்க போகிறேன், சாபத்தீடான பணத்தை வைத்து பிள்ளைக்கு நான் திருமணம் செய்து கொடுப்பேன் என்றால் எனக்குள்ள இருக்கிற சுத்திகரிப்பு போய்விட்டோம், நான் இன்னைக்கு மறிப்பேன் என்றால் நான் பரலோகத்துக்கு என்ன பண்ண முடியாது, போக முடியாது. இந்த வார்த்தை மனுஷனுக்குள்ள கிரியை செய்யறது நிமித்தம் அவர் ஹானஸ்டா இருந்தார், பரிதானத்தை வாங்கல விட்டு கொடுத்தாரு. அந்த திருமணத்தை யாராலும் என்ன பண்ண முடியாது, தடை பண்ணவே முடியாது. பணம் இருந்தாலும் நடக்கும், பணம் இல்லாட்டினாலும் நடக்கும். தேவன் திட்டம் பண்ணினது அந்த பூமியில ஒருவராலும் என்ன பண்ண முடியாது, தடை பண்ண முடியாது. நம்மளுடைய திருமண காரியத்தை கர்த்தர் ஜெயமாய் நடத்தி முடித்தார். அதற்கு பிறகு அந்த தகப்பனாருக்குள்ள ஒரு நிச்சயம் வந்தது, சுத்த ஜலத்துல என்னுடைய கரங்களை நான் கழுவி என்னுடைய கரங்கள்ல இரத்த கரை இல்லாதபடி கர்த்தரனை காத்து கொண்டாரே, நிமித்தைய பிள்ளைக்கு நான் ஒரு சாபத்தை வாங்கி வைக்காதபடி ஒரு நல்ல பரிசுத்தமுள்ள தகப்பனாய் நின்று குடும்ப காரியத்தை செய்து முடிப்பதற்கு கர்த்தர் எனக்கு கிருபை கொடுத்தார் என்று சொல்லி தன்னுடைய விசுவாசமானது, தேவன் பேரிலே வைத்திருந்த விசுவாசமானது இன்னும் அந்த மகனை பரிசுத்தத்துக்குள்ள நடத்தினே. உங்க விசுவாசத்தை பாருங்க, ஒவ்வொரு விசுவாசத்த ஆண்டவர் அடிப்படை விசுவாசத்தை பகிர்ந்து கொடுத்திருக்கிறார். விசுவாசம் ஏதோ உலக பிரகாரமான காரியம் டக்குனு மேஜிக்க போல எனக்கு நடக்கணும்னு சொல்லி உங்களை அந்த விசுவாசம் ஏமாற்றி விடாது. விசுவாசமானது, இந்த விசுவாசமுள்ள வார்த்தையானது, தேவன் பேரில் வைத்திருக்கிற நம்பிக்கையானது இந்த ஆத்துமாவை இன்னும் பரிசுத்தத்துக்குள்ள நடத்தத்தக்கதாக நிமித்த வார்த்தை சொல்லுகிறது. பிரியமானவனே, என் ஆத்துமா வாழ்கிறது போல எல்லாவற்றிலும் வாழ்ந்து ஆவியானவர் ஆத்துமாவை போன்று உன் எல்லா காரியங்களிலும் ஆசீர்வாதத்தை கொடுப்பதற்கு உண்மையுள்ளவராக இருக்கிறார். பொய் பேசி எதையும் சாதிக்கணும் நினைக்காது, அலைஞ்சி உங்க நியாயத்தை நீங்க விளங்க பண்ணணும்னு சொல்லி நினைக்காதீங்க. தேவன் பேரில் விசுவாசம் வைங்க, அந்த விசுவாசத்தினுடைய பிரதிபலிப்பு உங்களை பரிசுத்தப்படுத்துகிறதா இருக்கட்டும். பக்கத்துல இருக்கிறவங்க கையை பிடிச்சுக்கோங்க. தேவன் பேர்ல நீ நம்பிக்கை வைத்திருப்பாய் என்றால் பக்கத்துல பார்த்துச்சு, ஆண்டவர் பேர்ல நீ நம்பிக்கை வைத்திருப்பாய் என்றால் எந்த ஒரு மனுஷனையும் தேடி ஓட மாட்டேன், தேவையில்லாம பணத்தை செலவழிக்க மாட்டேன், தேவையில்லாம கோர்ட்டு கேஸ்னு பணத்தை கொடுக்க மாட்டீங்க, தேவையில்லாம நீங்க லஞ்சம் கொடுக்க மாட்டீங்க, தேவன் பேரில் நம்பிக்கையா இருப்பீங்க. கர்த்தர் உங்களை இன்னும் பரிசுத்தப்படுத்துகிறவராக இருக்கிறார். இது பகிர்ந்து கொடுக்கப்பட்ட விசுவாசமாய் இருக்கிறது. இரண்டாவதாக பரிசாக வழங்கப்படுகிற விசுவாசம். நம்முடைய வாழ்க்கை பயணத்துல கண்டிப்பா திடீர்னு சொல்லி ஏதாவது ஒரு ஆபத்து வரும், ஏதாவது ஒரு நெருக்கம் வரும். ஒரு சிலருடைய வாழ்க்கையில பார்த்திருக்கிற அந்த நெருக்கம் வந்த உடனே உங்களுக்கு எங்க இருந்துதான் விசுவாசம் வந்துச்சுன்னு தெரியாது. அப்படி ஒரு விசுவாசத்தின் ஆவி தேவனே பரிசாக கொடுப்பார். உங்க வாழ்க்கை நீங்க கொஞ்சம் ஆராய்ந்து பார்ப்பீங்கன்னா சில கடினமான சூழ்நிலையில தேவன் உங்களுக்கு விசுவாசத்தை கொடுத்து விசுவாசத்துல நீங்க உறுதியாய் நின்றது நிமித்தமாக நீங்க ஜெயத்தை பெற்றிருப்பீங்க.
எங்களை தேவன் தப்புவிக்க உண்மை உள்ளவராக இருக்கிறார். உங்க ஆபீஸ் ஸ்பாட்ல எவ்வளவு கடினமான சூழ்நிலை வந்தால் உங்களுக்குள்ள ஒரு பெரிய பக்தி இருந்திருக்காது, ஜெப ஜீவியம் இருந்திருக்காது, ஆனா திடீர்னு ஒரு விசுவாசம் உங்களுக்குள்ள பரிசாய் கொடுக்கப்படும். நீங்க சொல்லுவீங்க, உங்க பாஸுக்கு முன்பதாக வேலை பார்க்கிற இடத்துல, உங்களை நிந்தனைக்குட்படுத்துகிற இடத்துல நான் ஆராதிக்கிற தேவன் என்னை தப்புவிக்க உண்மை உள்ளவராக இருக்கிறார் அப்படி நீங்க தைரியமாய் சொன்னது நிமித்தமாக அநேக இடங்களிலே கர்த்தர் உங்களுக்கு வெற்றியின் கிரீடத்தை சூட்டி இருக்கிறார். உண்மையான சம்பவத்தை நான் உங்களுக்கு சொல்லும்படி விரும்புகிறேன். ஒரு சில மாதங்களுக்கு முன்பாக ஒரு ஜெபிக்கிற தாயினுடைய வீட்டுல நடந்த ஒரு சம்பவம். உங்க வீட்டுல அமர்ந்திருந்து ஜெபித்து கொண்டிருந்தாங்க. அவங்களுக்கு ஒரே பையன், திடீர்னு ஒரு போன் வந்துச்சா. எப்படின்னா அந்த பையனோ அந்த பையனுடைய ஃப்ரெண்டு போன் போட்டிருக்கான். நாங்க ரோட்ல போய் கொண்டிருக்கும் பொழுது ஆக்சிடென்ட் நடந்தது என்று சொன்னேன். ஃப்ரெண்டு கதறி சொன்னான், உங்க பையன் ரிச்சர் நடு ரோட்ல மறித்து போய்விட்டான் என்று சொன்னேன். தாயார் அந்த நியூஸை கேட்டு அதிர்ந்தாங்க. ஆனா முழங்கால வெட்டி எழுந்த தாப்பினார், கதறினாரு, தாப்பினார். தாய சொன்னார், வா ஆஸ்பத்திரிக்கு போவோம், ஹாஸ்பிட்டலுக்கு கொண்டு போயிட்டாங்களா அப்படின்னு சொல்லி கூப்பிட்ட பொழுதும் தாயார் சொன்னாங்க, கொஞ்சம் பொறுமையா அந்தவர்கிட்ட ஜெபிச்சுக்குவாரு, ஜெபிச்சுக்குவாரு. கிட்டத்தட்ட ஒரு 10 நிமிடம் முழங்கால வெட்டி எழுப்பல. தகப்பனார் தாயாரை இழுத்து கொண்டு அந்த ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டிட்டு போனாங்க. சென்னையில நடந்த ஒரு உண்மையான சம்பவம். ஹாஸ்பிட்டல் போன பின்பதாக பிள்ளை வாலிப பையன் மறித்து போய்விட்டான். ஒரு பிளாஸ்டிக் கவர்ல, ஒரு பிளாக் கலர் கவர்ல சரீரத்தை போட்டு அவங்க கட்டி வைத்திருந்தாங்க. பிண அறைக்கு கொண்டு போவதற்கு, ஸ்ட்ரெச்சர்ல வைத்து கொண்டு போவதற்கு முன்னதாக தாயும் தன் தகப்பன் அந்த இடத்துக்கு போயிட்டாங்க. நண்பர்கள் அறிந்தவர்கள் எல்லாரும் சுற்றி அந்த இடத்துல நின்று கொண்டிருந்தாங்க. தாயார் சொன்னாங்க, எடுத்து விட்டுருக்காங்க. ஆவியானவர் அந்த தாயாருக்குள்ள விசுவாசத்தை பரிசாக கொடுத்தார். ஒரு விசுவாசத்தின் ஆவி அவங்களுக்குள்ள ஊற்றப்பட்டுச்சு. உடனே உள்ளுக்குள்ள இருந்து ஆவியானவர் சொன்னார், தம்பியினுடைய நெஞ்சு பகுதியினுடைய கரங்களை வைத்து கொஞ்ச நேரம் ஸ்தோத்திரம் பண்ணேன். அப்படியே அந்த தாயார் அந்த தம்பியினுடைய நெஞ்சு பகுதியில கரங்களை வைத்து வயத்திறந்து கொஞ்ச நேரம் ஸ்தோத்திரம் பண்ணிக்கிட்டே இருந்தாங்க. ஒரு 3 நிமிடம் இருக்கும், வீல் என்று சொல்லி ஒரு சத்தம் இந்த தம்பியினுடைய சரீரத்துல இருந்து வந்துச்சு. பக்கத்துல நின்று கொண்டிருந்த டாக்டர்ஸ் உடனடியாக ஸ்ட்ரெச்சர்ல இருந்து அந்த தம்பிய அழைத்து கொண்டு ஐசியூக்குள்ள கொண்டு போய் ஆர்டிபிஷியல் ரெஸ்பிரேஷன் கொடுத்திருக்கிறாங்க. 10 நிமிடத்திற்குள்ள அந்த உயிர் திருப்பியாது. டாக்டர்ஸ் ஆச்சரியப்பட்டாங்க. தாயாருடைய கரங்களை பிடிச்சு சொன்னாங்க, போய் நீங்க கம்ப்ளைண்ட் பண்ணிடாங்க, பையன் மறித்து போய் விட்டான், இதனாலதான் நாங்க அந்த மார்ச்சுவரிக்கு கொண்டு போகும்படி நான் கட்டளைப்படுத்தேன். இவங்க கேட்டாங்களா, எப்படி என் பிள்ளைக்கு உயிர் வந்தது? உடனே இந்த டாக்டர்ஸ் சொன்னாங்களா, நீ ஆராதிக்கிற தேவ ஆண்டவராக இயேசு கிறிஸ்து உங்க மகனுக்கு ஜீவனை கொடுத்தார் என்று. அந்த இடத்துல நின்று கொண்டிருந்த யாவரும் சத்தமிட்டு ஆளுதார்கள். அந்த மரண ஓலைய பரிசுத்த ஆவியானவர் துதியின் சத்தமாய் அதே கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல் வளாகத்துல மாற்றி கொடுத்தாரே. ஹல்லேலூயா. வாழ்க்கையினுடைய பயணத்துல ஏதாவது ஒரு கட்டத்துல, ஏதாவது ஒரு கட்டத்துல விசுவாசம் சோதிக்கப்படும். தேவனுடைய ஆவியானவர் இறங்கி வந்து இந்த விசுவாச சோதனையில நீங்களும் நானும் செய்யப்படுப்பதற்கு விசுவாசத்தை நமக்கு பரிசாக கொடுக்கிறவராய் இருக்கிறார். ரெண்டு கரங்கள் அப்படியே உயர்த்தி சொல்லுங்க, இந்த தேவன் என்றென்றைக்கும் உள்ள சதா காலங்களிலும் நம்முடைய தேவனாயிருக்கிறார். மரண பரியந்தம் அவரனை நடத்துவதற்கு உண்மை உள்ளவராயிருக்கிறார். ஹல்லேலூயா. மூன்றாவதாக பிரியமானவர்களே, ஒரு மனுஷனுக்குள்ள விசுவாசம் வைக்கப்படும் பொழுது அந்த விசுவாசம் பிரதிபலிக்கிறதா இருக்கிறது. பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, விசுவாசம் பிரதிபலிக்கிறதா இருக்கிறது. மரண ஓலையானது அந்த இடம் முழுவதுமா எஸ்தர் ராஜாத்தி இருந்து அந்த அரண்மனை, அந்த சூசான் அரண்மனை சுற்றி இருக்கிற அந்த தேசம் முழுவதுமா கேட்கப்பட்டது. யூதர்களை கொல்லும்படியான சட்டம் போடப்பட்ட உடனே
மொர்தேக்காய்க்குள்ள ஒரு விசுவாசம் ஊற்றப்பட்டுச்சு. இந்த விசுவாசத்தின்படி எஸ்தர் ராஜாத்தியோடு கூட மொர்தேக்காய் பேசினார். ஒருவேளை இந்த காலத்துக்கு நீ உதவியா இருக்கும்படி தேவன் உனக்கு இந்த மேன்மையை கொடுத்திருக்கலாமே என்று சொல்லி அப்படி ஒரு கேள்வியை போட்ட உடனே ஆண்டவராகிய இயேசுவானவர் எஸ்தர் ராஜாத்திக்குள்ள ஒரு விசுவாசத்தை கொடுத்தாரு. அந்த விசுவாசத்தினுடைய பிரதிபலிப்பு ஜெபமாயிட்டாரு. ஹல்லேலூயா. மெய்யாகவே நீங்க விசுவாசிக்கிறவர்களா இருப்பீர்கள் என்றால் அங்கு இங்கு ஓட மாட்டீங்க. முதலாவது நீங்க முழங்கால் படியிட்டு ஜெபிப்பீங்க. நீங்க முழங்கால் படியிட்டு ஜெபிக்காம எடுத்த எடுப்புல ஒரு ஊழியக்காரனுக்கு போன் பண்ணி சிஸ்டர் ஜெபிங்க, பிரதர் ஜெபிங்க, பாஸ்டர் ஜெபிங்க, கர்த்தர் இந்த காரியத்துல என்ன சொல்லுகிறார் என்று சொல்லி நீங்க கேட்டுக் கொள்வீர்கள் என்றால் விசுவாசத்திற்குரிய பலனை நீங்க பெற்றுக்கொள்ளவே முடியாது. ஹல்லேலூயா. நீங்க உங்களுக்கு பசித்தால் நீங்க என்ன பண்ணணும்? நீங்க சாப்பிடணும். ஒருவன் துன்பப்பட்டால் அவன் ஜெபிக்க கடவன் என்று கர்த்தருடைய வார்த்தை சொல்லுகிறான். ஊழியக்காரருக்கு காணிக்க கொடுத்து நான் உங்களுக்கு காணிக்க அனுப்பி வச்சிருக்கிறேன், நீங்க எனக்காக ஜெபிச்சு எது கர்த்தருடைய சித்தம் என்று சொல்லுங்கள் என்று சொல்லுவீர்கள் என்றால் காலப்போக்கில் நீங்க ஏமாற்றப்படுகிறவர்களாக இருப்பீர்கள். ஊழியர்கள் உங்களுக்கு உதவும்படி இருக்கிறார்களே, உதவும்படி இருக்கிறார்களே அல்லாமல் உங்க வாழ்க்கையினுடைய வழியை ஸ்தாபிப்பதற்கு தேவன் ஊழியர்களுக்கு அனுமதி கொடுக்கல. தேவன் எதை திட்டம் பண்ணி இருக்கிறாரோ அதை நேரடியாக உங்களோடு கூட ஜெபத்தின் மூலமாய் வசனத்தின் மூலமாய் பேசுகிறவராய் இருக்கிறார். எதை கர்த்தர் உங்களுக்கு வார்த்தையின் மூலமாய் உறுதிப்படுத்தி இருக்கிறாரோ அதை தேவ ஊழியர்கள் மூலமாய் கர்த்தர் செகண்ட் டைம் கன்ஃபார்ம் பண்ணலாம. தவிர முதல் முறையாக இதுதான் தேவ சித்தம் என்று சொல்லி ஊழியர்கள் உங்களுக்கு வாழ்க்கையினுடைய வழிமுறைகளை ஸ்தாபித்து கொடுப்பதற்கு தேவன் அனுமதி கொடுக்கல. அவர்களும் உங்களை போன்ற மனிதர்களாய் இருக்கிறார்கள். அவங்க ஜெபிச்சதெல்லாம் யூதர்கள் யூத ஜனங்கள் அழிந்து போக கூடாது என்று சொன்னேன். ஆண்டவர் பாருங்க இந்த ஜெபத்தினுடைய பலனாய் யூதர்களை தேவன் மீட்கிறாரு. மீட்கிறது மாத்திரமல்ல, அவங்க ஜெபிக்காம அவங்க கேட்காம இருந்த மொர்தேக்காயும் கர்த்தர் கனம் பண்ணுகிறவராக இருக்கிறார். ஹல்லேலூயா. நீங்க விசுவாசத்தின்படி நீங்க ஜெபிக்க தொடங்குவீங்கன்னா அந்த ஜெபத்தின் மூலமா நீங்க கேட்கிற காரியம் மாத்திரமல்ல, நீங்க கேட்காத பல நன்மைகளை உங்களுக்கு விசுவாசத்தின் நிமித்தம் தேவன் பரிசாக கொடுக்கும்படியாக பல நன்மைகளை தேவன் உங்களுக்கு தொடர்ச்சியாய் கொடுக்கிறவராக இருக்கிறார். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. கேட்கல மொர்தேக்காய கனம் பண்ணுங்கன்னு சொல்லி எஸ்தர் ராஜாத்தி என்ன பண்ணல, ஜெபிக்கல. அகாஸ்வி ராஜாவினுடைய நித்திரையை கர்த்தர் எடுத்து போட்டாரு. மொர்தேக்காயை கனம் பண்ணுகிறவராக இருக்கிறார். நீங்க விசுவாசத்தின்படி தேவனனுக்கு நன்மை செய்யட்டும் சொல்லி நீங்க முழங்கால் படிட்டு ஒரு காரியத்துக்காக நீங்க ஜெபிக்க தொடங்குவீங்க, ஆனா தொடர்ச்சியாக தேவ தயவானது உங்க வாழ்க்கையில வெளிப்படுகிறதா இருக்கிறது. ஹல்லேலூயா. அதனாலதான் வார்த்தை சொல்லுகிறது, நீங்கள் நினைப்பதற்கும் நீங்கள் வேண்டிக் கொள்வதற்கும் அதிகமாய் கிரியை செய்கிற கர்த்தருடைய வல்லமை. ஹல்லேலூயா. நீங்க கேட்டிராத பல நன்மைகளை உங்களுக்கு கொடுக்கக்கூடிய வல்லமை எதிலே வெளிப்படுகிறது என்றால் உங்களுக்குள்ள தேவன் வைத்திருக்கிற விசுவாசத்து நிமித்தம் நீங்க தனிப்பட்ட உபவாச ஜப நாட்களை நியமித்து நீங்க முழங்கால் படியிட்டு தேவனை தேடும் பொழுது நீங்க கேட்டுக் கொள்கிறது மாத்திரமல்ல, தொடர்ச்சியாக தேவ தயவானது உங்க வாழ்க்கையில இறங்கி வருகிறதா இருக்கிறதே. ஆமானுடைய வீட்டை எஸ்தர் ராஜாத்தி கேட்கல, ஆனா எஸ்தரின் புஸ்தகம் 8:1 நீங்க பார்த்தீர்கள் என்றால் ஆமானுடைய வீட்டினுடைய சாவிய அகாஸ்வி ராஜா எஸ்தரத்துல கொடுக்கிறவராக இருக்கிறார். ஹல்லேலூயா. தொடர்ச்சியாய் தேவ தயவு ஊற்றப்படுகிறதாக இருக்கிறார். அந்த சத்துருவாய் இருந்த ஆமான் தன்னுடைய வீட்டுல தூக்கு மேடையை ஏற்படுத்தி மொர்தேக்காய்க்கு அவன் தயார்படுத்தின அந்த ஸ்தலத்துல அவன் தூக்கிலிடப்பட்டான். அவனுடைய ஸ்தானத்தை மொர்தேக்காய்க்கு கொடுத்தாரு. அவனுடைய சுதந்திரத்தை எஸ்தர் ராஜா கொடுக்கிறாரு. கேட்டுராத ஆசீர்வாதங்களை கர்த்தர் கொடுக்கிறாரு. ஹல்லேலூயா. சத்துருக்களோடு கூட நம்ம நேரடியாய் போராடணும்னு அவசியம் இல்லை. இவன் சத்துரு, இவன் பகைன்னன் என்று சொல்லி கண்டுகொள்வோம் என்றால் தேவன் எனக்கு நியாயம் செய்யட்டும் சொல்லி விசுவாசத்தோடு கூட முழங்கால் படியிடுங்க. சத்துரு மடங்கடிக்கப்படுகிறது மாத்திரமல்ல, சத்துருவின் சுதந்திரத்தை கர்த்தர் நம்முடைய சுதந்திரமாய் மாற்றி கொடுக்கிறவராக இருக்கிறார். ஹல்லேலூயா. ஒரு மனுஷனுக்குள்ள விசுவாசம் இருக்கும் என்றால்
அது முதலாவது அவனை சுத்திகரிக்கும். ஹல்லேலூயா. வாழ்க்கையினுடைய பயணத்துல இந்த விசுவாசம் அவனுக்கு பரிசாக கொடுக்கப்படும். சுத்திகரிக்கிற விசுவாசம் எஸ்தர் ராஜாத்திக்கு சுதந்திரத்தை கொடுத்தது போல உங்களுக்கு சுதந்திரத்தை கொடுக்கிற விசுவாசமாக உங்க வாழ்க்கையை அது ஆசீர்வாதத்திற்குள்ள நடத்துகிறதா இருக்கிறதே. ஹல்லேலூயா. இருக்கிற இடத்துல எல்லாருடைய கண்களை மூடி தேவன் இன்றைக்கு நமக்கு கற்றுக் கொடுத்த நம்முடைய வாழ்க்கையில ஊற்றி கொண்டிருக்கிற விசுவாசத்தின் ஆவிக்காக இருபத்தின் ஆழத்திலிருந்து தேவன ஸ்தோத்திரம். உமக்கு நன்றி ஆண்டவனே. அப்படியே வாயை திறந்து கேளுங்க. எனக்குள்ள பகிர்ந்து கொடுக்கப்பட்ட விசுவாசம் என்னை ஆழமாய் பரிசுத்தப்படுத்தும் ஆண்டவனே. எனக்குள்ள வைக்கப்பட்டிருக்கிற விசுவாசம் முழங்காலிலே போய் நிற்க பண்ணட்டும். சுத்திகரிக்கிற விசுவாசமா, சுதந்திரிக்கிற விசுவாசமா எனக்கு மாறட்டும் அப்பா. மகிமையான ஆசீர்வாதத்திற்குள்ளாக இரவிழந்த ஆராதனைக்கு கடந்து வந்திருக்கிறீங்க ஒவ்வொருவரையும் கரம் பிடித்து நடத்துகிறபடியினால் உமக்கு நன்றி. பேசப்பட்ட தீர்க்க தரிசன வார்த்தைகள் இதயத்துல துணித்துக் கொண்டே இருக்கத்தக்கதாக தொடர்ந்து நடக்கிற கர்த்தருடைய பந்திக்கு அப்பா ஒவ்வொருவரையும் கர்த்தர் பரிசுத்தப்படுத்தும்படி நாங்கள் ஜெபிக்கிறோம். ஒவ்வொருவரையும் நீர் சுத்திகரிக்கும்படி நாங்கள் ஜெபிக்கிறோம் அப்பா. விசுவாசத்தை கொண்டவர்கள் சுத்திகரிக்கப்படுவார்களாக, விசுவாசத்தின் நிமித்தம் உபவாச ஜப நாட்களை இவர்கள் நியமிப்பார்களாக. ஹல்லேலூயா. வருகிற நாட்களில் இந்த புதிய மாதத்தில் இவர்கள் ஒவ்வொருவரையும் கர்த்தர் சாட்சியாய் நிறுத்துவீராக. தேவன் அப்படியே தம்முடைய விசுவாசத்தின் ஆவி இந்த திருச்சபைக்குள்ளாக நீர் கட்டவிழ்க்க செய்கிறபடியால் உமக்கு ஸ்தோத்திரம். ஒவ்வொருவரும் ஆண்டவரே தளர்ந்த விசுவாசம் உடையவர்கள், நம்பிக்கை அற்றவர்கள், கலக்கத்தோடு கூட வந்திருக்கிறவர்கள், பயத்தோடு கூட வந்திருக்கிறவர்கள், கண்ணீரின் பள்ளத்தாக்கிலே நடந்து கொண்டிருக்கிறவர்கள், இயேசுவின் நாமத்தினாலே இந்த மாதத்திலே விசுவாசத்தில் இவர்கள் பலவான்களாய் மாறத்தக்கதாக பரிசுத்த ஆவியானவர் இப்பொழுது நீர் இறங்கி வந்து ஒவ்வொருவரையும் பலப்படுத்துவீராக. ஒவ்வொருவருக்குள்ளாய் அந்த வல்லமை இப்பொழுது வைக்கப்படுவதாக. என்னுடைய ஜெபத்தை நீ கேட்டபடியினால் உமக்கு ஸ்தோத்திரம். தொடர்ந்து கர்த்தருடைய ஆவியானவர்கள் மத்தியில் இடைபடுவீராக. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் வேண்டிக் கொள்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே. ஆமென்.